பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தயிர். தயிரில் பண்ணக்கூடிய சேமியா பகாலா பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேமியாவில் தயிர் சாதம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். தயிர் என்னோடய உயிர் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த சேமியா பகாலா பாத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். சேமியாவை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் போட்டுங்க, ஒரே ஒரு ஸ்பூனு கடல் உப்பு கொஞ்சமாக போட்டுங்க. ஒரு கொதி வந்தோன்னே இந்த சேமியா, சேமியா வந்து ரெண்டு விதமாக இருக்குல்ல, அதாவது வறுத்த சேமியாவும் இருக்குது சாதாரண சேமியாவும் இருக்குது. ரெண்டு சேமியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வறுத்த சேமியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சாதாரண சேமியா தான் வரும். அதே இது கூட இப்போ ஒரு டம்ளர் சேமியா எடுக்கிறீங்கன்னா அந்த அளவில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி இல்லை அஞ்சு டம்ளர் தண்ணி அந்த அளவில் பாத்திரம் தண்ணி தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூனு அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் கொஞ்சமாக கல் உப்பு ஒரு கொதி வருது தண்ணி, அதுக்கப்புறமா இந்த சேமியா போடுங்க. சேமியா போட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் அது வெந்துடும். கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா அப்படி அமுங்கும் பாருங்க. கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும்போதே வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தயிர் சாதம் எப்படி பண்ணுவோம், தயிர் வெறும் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிங்க. அரைச்சிட்டு அந்த ஜூஸ் இருக்குல்ல அதை மட்டும் இதில் போட்டு உப்பு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சேமியா இதில் போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்படியே சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து டெம்பரிங் அதாவது தடுக்கான்னு சொல்லுவாங்களே அது போட்டு சாப்பிட்டா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். அந்த தடுக்கா என்னென்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு மோர் மிளகாய் சேர்த்துங்க, கருவேப்பிலை சேர்த்துங்க, லைட்டாக தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காய தூள் இல்லைனா பெருங்காய தண்ணி போட்டு தாளிச்சிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.